ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேபியா. என்ன ஜேபியா சொல்றேங்க, இன்னும் பத்து நாளா உங்க பேச்சுல புனிய போதா? ஏன்னா பத்து நாளா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எம்காம் கிளாஸ் ரூம் சும்மா தெரிக்க விடுற மாதிரி போன பஸ் அப்புறம் என்ன டூர், மொத்தப்படி ஹெலா என்ஜாய்மெண்ட், கோவா ஃபுல் ஸ்டாப்பா, காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃபீல் பண்ற செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? இன்னும் பத்து நாள் தான் உங்க காலேஜ் லைஃப் அப்படின்னு திங்க் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு, பிரிய வேண்டிய நேரமும் வந்துருச்சுங்க என் காலேஜ் லைஃப்க்கு. ஆனா அந்த லைஃப்ல நான் என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ், சும்மா தெரிக்க விடுற மாதிரி நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துலமா? சும்மா கிளாஸ் ரூமுக்கா எடுத்தவன எப்படி கிளாஸ் ரூம் போறது? சும்மா காலேஜுக்கு அறுக்க பறக்க காலையில எந்திரிச்சு எந்திரிக்காம எந்திரிச்சு ரெடி ஆகி போனா பஸ் என்ன பத்து நிமிஷம் சொல்லி ஜூனியர்ட்டும் என்ன சண்டை போட மாட்டோம். சும்மா ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருச்சா, எல்லாம் மேக்கப் சரியா இருக்கான்னு சொல்லி பஸ் ஸ்டாப்ல கண்ணாடி எடுத்து அழகு சரி பார்க்கவும் மாட்டோம். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்தோட காலேஜ் லைஃப்ல நடந்திருக்கும்ல. சும்மா பஸ் ஏறினாவே ஜூனியர்ஸோட குட் மார்னிங் சீனியர்ஸுக்கு கிடைக்கிறது வேற லெவல் ஃபீல். சும்மா குட் மார்னிங் சொல்லிட்டு போனா அந்த சாங் நமக்காக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே போய் சீட்ல உட்காந்து ஜூனியர்ஸ் கூட நாம பேச ஆரட்ட டைம் எல்லாமே முடிய போதும். எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் தான். சும்மா நாமெல்லாம் தெரிக்க விடுற மாதிரி பேச பஸ் அலப்பறைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான். சும்மா நமக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரி காலேஜுக்கு போனா சும்மா பாருங்களே, எக்ஸாம் டைம்ல தான் தெரியும் பிள்ளையார் கோயில் எப்பவுமே அங்கே தான் இருக்க. பிள்ளையார் கோயில் எக்ஸாம் டைம்ல போனா பிள்ளையாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி போய் சாமி கும்பிட்டு சாமி எப்படி பாஸ் பண்ணி விட்டு பிளீஸ் 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 கெஞ்சின நிமிஷங்கள். சும்மா கெத்தா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பட்டாய் போட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ஸ்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப். சும்மா கிளாஸ் ரூம்க்கு போனாவே நினைச்சு பார்க்க முடியும். சும்மா பஸ்ல போனாவே தெரிக்க விடுற மாதிரி சாங்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் போயிட்டு இருக்க நிமிஷத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆலப்பறை இதுவும் கொஞ்சம் பாக்கணும்ல, என்ன தீபாக என்ன ஜெகதேஷ் அப்படின்னு சொல்லி நாம கேட்க மாட்டோம். ஏன்னா என்ன பண்றது என்னவா இருக்கா அப்படி அப்படின்னு கேட்ட நிமிஷங்கள்லாம் மாறப்போது. சும்மா ஜெகதேஷ் சொல்லுவான், சும்மா தண்ணி புடிச்சிடுவான், நான் போக மாட்டேன்னு சொல்லி ஆலப்பறையும் பண்ண மாட்டோம். சும்மா கிளாஸ் ரூம்லயே தெரிக்க விடுற மாதிரி சும்மா லஞ்ச் அவர்ஸ்னாவே நம்ம மத்த நேரத்திலேயே தெரிக்க விடுவோம். லஞ்ச் அவர்ஸ்னா சொல்லவா வேணும், ஜூனியர்ஸ் ஒரு ஆலப்புற கிடந்த லஞ்ச் எல்லாம் கேங்கா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த சாப்பாடு தான் வேணும். ஒரே டிபன்ல நல்லா காய விட்டு சாப்பிட்டு நிமிஷங்கள் எல்லாம் மாறப்போது. சும்மா டிபன் பாக்ஸ் எனக்கு எப்படி புளி சாப்பாடு கொண்டு வர காஞ்சினா அப்படின்னு கேட்க முடியாது. மோனா எப்பவுமே என்ன கசகசான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நம்ம லைஃப்ல நம்மள கல நிக் நேம் இருந்திருக்குமே அந்த மாதிரிதான் எங்க கேங் நிக் நேம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பத்திர தவக்கல தவக்கல திமிங்கில கசகசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்த ஜூனியர்ஸ் ஜீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எந்த பாகுபாடும் இல்லாம பழகின நிமிஷங்களா மாறப்போது. இன்னும் என்ன சொல்றாங்க, என்ன ஜாப்பியார் சும்மா கலக்கல போதில்ல அப்படின்னு சொன்ன நிமிஷங்களும் மாறப்போது. சும்மா ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து அக்கா என்னக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் போடணும் வரல எப்படிக்கா அப்படின்னு சொல்ல யாருன்னு கலாய்க்க மாட்டான். பஸ்ல ஏறணும்னே பஸ் ஜூனியர் டைம் ஏய் எப்படா குரூப் போட்டோ எடுக்கலாம், நம்மள குரூப்பா போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு நானும் கேட்க மாட்டேன். அவனுங்களும் போஸ்டுக்காக ரெடி பண்ண மாட்டேங்க. சும்மா கேக் கட்டிங்கும் போது மூஞ்சிலாம் போ யாரும் இல்ல,
பிரகாசமா கேக்கு கேக்க பார்த்தா அந்த நிமிஷங்கள் ஞாபகம் வர மாதிரி கேக் அலப்பறைய வர போறது இல்ல. சும்மா தண்ணி பிடிக்கிறோன்னு சொல்லி தண்ணி பிடிச்சிட்டு வந்து தெரிச்சு விளையாடுற நிமிஷங்களும் மாறப்போது எல்லாமே நிமிஷங்கள் பயமான நொடிகள் நம்ம மனசு படபடப்படிக்க போற நிமிஷங்கள நாம இனிமேல சும்மா அதெல்லாம் வேற வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய நிமிஷங்களும் நெருங்க போது ஃபேர்வெல் டே அப்போ கண்ணீர் துளிகள் வரப்போற நிமிஷங்கள நம்ம கண்ணீர் துளிகள் நம்ம கண்ணீர் தோழன் நம்ம தோழன் தோழிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆளுக போற நிமிஷங்களும் நம்மள தேடி வர போதுங்க. ஏன்னா 10 நாள் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாம் பாகுபாடு முடிய போகுது. சோ இந்த ஃபீலிங்ஸ் என்னாலையும் தாங்க முடியல. ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நம்ம மிஸ் பண்றோம்ல அந்த ஃபீலிங்ஸ். இப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமானு தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் ஒரு நாள் சந்திப்போம். எப்போ என்னன்னு தெரியல. டிகிரி கிராஜுவேஷன் டே யூஜில வாங்கின கிராஜுவேஷன் மாதிரி பிஜிலி வாங்குவோம்ல அந்த கிராஜுவேஷன் டேல நாமெல்லாம் மீட் பண்ணுவோம். அப்பதான் நம்மளோட அலப்பற ஒரு நாள் கிடைக்கும்ல. அந்த ஒரு நாளையும் திரும்பவும் இதே மாதிரி மாக்கிட்டோ டாடி சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிதான் இந்த 10 டேஸ் அலப்பறையும் கலந்த மாதிரி வீடியோஸ் போட்டாச்சு. ஆனா இதுக்கு மேலையும் இன்னும் நம்ம எங்க ஜூனியர்ஸ் வச்சு சாப்பா வீடியோ கிரியேட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. உங்க ஜேபிஆர் வீடியோஸ் கிரியேட் பண்ண ரெடி ஆயிட்டா. ஆனா கான்செப்டுக்காக தேடிட்டு இருக்கோம்ல அந்த கான்செப்ட் கடிச்சுனே போட்டுடலாம் சரியா. பிஜி டேஸ் 10 டேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு ஆலப்பறைகள் காட்டுற நேரத்துல உங்களை மீட் பண்ற நேரம் வரப்போதுங்க. சோ நான் உங்க ஜேபிஆர் உங்களிடமிருந்து விடைபெற வேண்டிய நாம வந்துச்சு. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.